ஒரு அரசியலுக்கு தான் வரமாட்டேன்ற ஒரு சமிக்கையே இந்த மாதிரி அந்த அந்த வார்த்தைகள் வெட்ட வெளிச்சமா காட்டியிருந்தது வருவாரா வரமாட்டாரா மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்றதெல்லாம் உண்மைன்றவர் மறுபடியும் ஒரு கூட்டத்தை வந்து நாங்க வந்து கூட்டி எங்களுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளோட பேசிதான் அறிவிப்பு இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கே சொல்லாமே திரு ராஜிங்க நான் வரேன் எதிர்பார்க்கறதுக்கு அவர் ஆடுவார்ன்னா ரொம்ப கஷ்டம் எங்களுடைய மன்றம் சார்பாக எங்களுடைய ரஜினி குரல் கொடுத்தது சார்பாக தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி மறுபடியும் அவங்க ஆட்சியில் அமர்ந்தது வரலாறு இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மா பருகூரில் தோத்தது தொண்ணூத்தி ஆறுல அதுக்கு காரணம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த தீர்க்கமான குரல் தான் கொரோனா தான் பெரிய சிக்கலா அவருடைய அரசியல் வருகைக்கு சிக்கலா அமைஞ்சிருச்சுன்னு யாருக்குமே சரி

அவர் வீட்டிலே உட்காந்துட்டு பேசிட்டா தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு கிராமத்துல கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்திலோ கிருஷ்ணகிரியில் ஒரு கிராமத்திலோ இருக்கிற மக்களுக்கு போய் சேருமாது அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும் முதல்ல சொன்னதை செய்வாரா ரஜினிகாந்த் இங்க தமிழ் தேசம் தமிழ் தேசம் ஒரு குரூப் காட்டு கத்து கத்திட்டு இருக்காங்க தமிழ் இருந்து வராரு விக்னேஸ்வரன் எக்ஸ் சிஎம் அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர் அவர் வந்து யார் தலைவர் தான் பாத்து இவ்வளவு ஸ்ட்ராங்காரு ஆனா ஏன் அவர் வந்து புலி வருது புலி வருதுன்ற இது வந்து இருபத்தஞ்சு வருஷம் புலி வந்து ஒரு சாதாரண படமே அவர் தூரம் காக்கி ரஜினி ரஜினி சினிமா மாதிரி ஆயிடுச்சு ரஜினியோட அரசியலும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ண போறாரு அவர் அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க அந்த கட்சி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா முழுக்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பிறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் ரஜினி ஆதரவாளர் திரு சத்யன் ராமசாமி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சத்யன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நலமாக இருக்கிறேன் சார் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து பல ஆண்டுகளாகவே எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கோம் ஆனால் ரெண்டு மூணு நாளாகவே ரஜினி ஸ்டேட்மெண்ட் அவருடைய அறிக்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று பரவிட்டு இருந்தது அது வதந்தி தேவை இல்லாமல் ஃபேக்காக எல்லாம் இருக்காங்க நீங்கள் உட்பட எல்லாருமே அதை வந்து பேசுனீங்க எழுதுனீங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த அறிக்கை போலி தான் அது நான் வந்து வெளியிடல ஆனால் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மைதான் அப்படின்றாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கார் அந்த அறிக்கை என்னன்றதை மீண்டும் ஒரு முறை கூட நான் சொல்லிடுறேன் அறிக்கையில் அவர் அவருடைய உடல் ரீதியாகலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அதே போல் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு மாநாடு நடத்தணும்னு நினச்சேன் கூட்டம் கூட்டணுன்னு நினச்சேன் எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் இந்தந்த மாதங்களில் நடத்தணும்னு நினச்சேன் ஆனால் கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லாமல் சொல்கிறாரு ஸோ அவர் அரசியலுக்கு தான் வரமாட்டேன்ற ஒரு சமிக்கையை இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அந்த ஃபேக் அறிக்கை அப்படி அது வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டியிருந்தது ஆனால் வந்து திரு ரஜினிகாந்த் அது வந்து ஃபேக் தான் ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே உண்மைன்றாரு வருவாரா வரமாட்டாரா இப்போ என்னென்னா முதல்ல அதை யோசிப்போம் நம்ம யார் அந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா இப்போ பாருங்கள் அதாவது தலைவர் மூலமாகவோ இல்லை ரஜினி ரசிகர் மன்றம் மூலமாகவோ இல்லை தலைவருக்கு நெருங்கியவர் மூலமோ யார் மூலமோ வரல யாரோ ஒருத்தருக்கு இதனுடைய நோக்கம் இருக்கிறது அவருடைய நோக்கம் அவருடைய தேவை என்னவா இருக்குன்றதை நம்ம ரொம்ப பார்க்கணும் அதாவது உண்மையிலேயே தலைவருடைய அறிக்கையை மாதிரி அவ்வளவு அழகாக அது ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம ரஜினிகாந்தை பற்றி பொதுவாக நம்ம பேசணும் அப்படின்னாலே பொது புத்தி மக்களுக்கே தெரியும் அவர் எதையுமே வந்து தெளிவாக வெளியில் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்ன உண்மையோ அதை சொல்லி சொல்லிட்டு போயிடுவார் தயங்க மாட்டார் பயப்பட மாட்டார் யார் இருக்கா என்ன எதுன்னு பார்க்க மாட்டார் அத அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு தான் நம்ம சொல்லுது ஒரு ஒரு அறிக்கையே ஒரு 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 பேடித்தனமாக இந்த மாதிரி தயாரித்து யார் மூலியமாக அதை லீக் பண்ண விடணும் கசைய விடணுன்ற தேவையே அவருக்கு இல்லை அப்படியான சூழ்நிலையிலையும் அவருக்கு இல்லை ஸோ அப்போ இது யாரோ யாரோ ஒரு நோக்கத்தோட பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த அறிக்கையில அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மருத்துவ குறிப்புகள் மத்த மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதிக்கிட்டு இவங்க அவரை பற்றியான இவர்களுக்கு தெரிந்த அந்த மருத்துவ செய்திகளையும் பொருட்களையும் சேர்த்து தெளிவாக அவர் பேசி முடிக்கிற மாதிரி அழகாக எப்படி அவர் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு முடிப்பாரோ எப்படி வாழ்க தமிழ்நாடு வள வளர்கிற இந்தியா ஜெயஹிந்த்னு முடிப்பாரோ அழகாக முடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் இது வந்து சும்மா சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது மிகப்பெரிய அறிவாற்றல் புரிந்திய யாராவது ஒரு ஒரு திருடர் ஒரு திருடர் கூட்டம் வெளியே வந்தவங்க ஒருத்தனால தான் அது பண்ண முடியும் அதில் என்னென்னா அவர் வந்து அதில் எதை சொல்லணுமோ அது தெளிவாக வெளியில் இதில் அதில் நீங்கள் கரெக்டாக சூப்பராக எழுதிறீங்க தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு அதில் என்னுடைய என்னை பற்றி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க ஆனால் அது என்னோடது இல்லைன்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கான் சரி நல்லா நல்லா எழுதியிருக்கான் ஆனால் அதில் வந்து மருத்துவ குறிப்புகள் உண்மை தான் அது வந்து இல்லைன்னு அதையும் நம்ம சொல்லிவிட்டு நாளப்பா அது உண்மைன்னு தெரிய வர ஆரம்பிச்சேன் இது இவர் தான் எழுதினார் அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்லையா ஸோ அதனால் அதில் இருக்கிற மருத்துவ குறிப்புகள் உண்மை தான் ஆனாலும் என்னுடைய மன்ற நிர்வாகிகளும் நானும் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன நிலைப்பாடு எடுக்கணுமோ அதை நான் எடுத்து நான் சொல்கிறேன் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஏதோ ஒரு திருடர் கூட்டம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் அப்படி விமர்சனம் பண்ணி எழுதுறதை நான் பார்த்துருக்கேன் அவங்களே யாரோ ஒருத்தர் எழுதிருக்கற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க அது யாருன்றதை பார்க்கக்கூடிய நேரங்கள் இல்லை நாங்கள் இப்போ தெளிவாகவே பேசுனேன்னா திமுகவினர் அதை பண்ணணுன்ற தேவை அவங்களுக்கு கிடையாது ஏன்னா திமுகவினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தெளிவானவங்கன்னு நான் என்னைக்குமே மனசார நான் நினச்சதே இல்லை அவங்க அப்படி நடந்துக்கிட்டதும் இல்லை இதை எழுதுறதுக்கு வந்து யாராவது அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு சுவாரஸ்யம் வேணும் அரசியலில் ஒரு முன்னுக்கு பின்னான ஒரு நடைமுறை இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஊடகம் சார்ந்த வெளிச்சம் எப்பவும் தேவையா தேவை அப்படி ஒரு ஊடக பலம் ஒரு ஊடக ஒரு பிரமிப்புக்காக ஊடகம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் திரு திரிச்சதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு தெளிவு உள்ளவங்க திமுகவினர் கிடையாது இது அது அது வந்து நான் வந்து அந்த மாதிரி சொல்லவே சரி இந்த மாதிரி இன்னும் எத்தனை அறிக்கைகள் வர்ற வந்துட்டே இருக்க போது இந்த மாதிரி தேவையில்லாமல் எழுதிட்டே இருக்க போகிறாங்க இதுக்கெல்லாம் எப்போ ரஜினிகாந்த் ஒரு முடிவுக்கு வர போகிறாரு எப்போ இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி சார் அதுதான் இப்போ நீங்கள் முதல்ல பேட்டி ஆரம்பி போது சொன்னீங்க நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவர் அரசியலுக்கு வருவார்னு நம்ம பேசிகிட்டே தான் இருக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும் அவர் பேசுனதே இல்லை உண்மை அதுதான் நீங்கள் இத்தனை இருக்கீங்க நீங்க தோண்டி துருவி ஒரு சின்ன கிளிப்பு நான் அரசியலுக்கு வருவேன் அவர் எங்கேயாவது எங்கேயாவது ஊடகத்தில் சொல்லுங்க சொல்லுவீங்களா காட்டுவீங்களான்னு தான் நாங்கள் கேட்டுருக்கோம் எந்த ஊடகம் பண்ண முடியல அவர் வந்து தெளிவா சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ சொல்லும்போதும் சொல்லி சொன்னாரு அதுலேயும் வந்து எந்த மாற்றுக்கிறது தெளிவா என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன் வருது எலக்ஷனுக்கு முன்னாடி தக்க சமயத்தில் நான் கச்சி ஆரம்பி சொன்னார் சொன்னதோடு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் இப்போ வர அப்போ வரணும்னு எதுவும் சொல்லலை அதற்கப்புறம் அவர் என்னுடைய அரசியல் இந்த மாதிரி நான் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு விளக்க கூட்டம் நடத்தினார் அதுவும் வந்து ஊடகங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்னுடைய தலைமையின் கீழே ஆட்சி இருக்காது கட்சி தான் இருக்கும் என்னுடைய தலைமையின் கீழே அதாவது ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் குறிப்பிட்ட இள இளைய வயது உள்ளவர்களை நான் வந்து உருவாக்குவேன் அவங்க தான் வந்து ஆட்சியை கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு தெளிவு அப்பவும் அவர் சொல்லலை என்னைக்கு நான் ஆட்சி ஆரம்ப பண்ணேன் அவர் இப்போ வரையும் சொல்லலை இன்னைக்கு வந்து ட்வீட்லையும் அவர் சொல்லலை ஏன்னா அவர் அன்னைக்கு தான் சொன்னார் ஒரு தடவை தான் சொன்னார் இல்லை ஒரு தடவை இது வந்து ஓட்டரசியல் இவர் வந்து ஒரு களத்துக்கு வரணும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் கொடியை வெளியிடணும் சரிங்களா மக்களை போய் சந்திக்கணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு ஆறு மாதத்துல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம் இன்னும் இதை இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ செய்ய போகிறாரு இப்போது அதாவது எட்டு மாசத்துல வருவார் அப்படின்றது வந்து அதிகபட்ச யுகமாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஆமாம் ஏன்னா அது வந்து என்டிஆருடைய என்டோ என்டிஆரோட கம்பேர் பண்ணோம் என்டிஆரோட ஸ்ட்ராடஜியோட கம்பேர் பண்ணோம் அப்போது பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து அதிகபட்ச யுகமாக இருந்தது இப்போ அதையும் வந்து கடந்துட்டாரு திரு ரஜினிகாந்த் அவர் அப்போ அதை கடந்துட்டார் அப்படிங்கும்போது அவர் அவருக்கான பாதையை உருவாக்கி உருவாக்கியிருக்கார் சார் புதுசாக வந்து யார் எப்படினாலே அவர் போனது இல்லை இதாவது நடக்கவே முடியாத ஒன்றுன்றதெல்லாம் சாத்தியப்படுத்தி காமிச்சவர் ரஜினிகாந்த் இது வரைக்கும் இல்லாத புதுமைகளை உருவாக்குனவர் அப்படிங்கும் இது ஒரு புதுமையாக தான் இருக்கும் அரசியல் களத்தில் நம்ம யாருமே இதுவரை பார்த்ததில்லை நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு சண்டை நடக்கும் ஒரு சண்டை நடந்து அதுக்கப்புறம் யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிப்பாங்க எல்லா கட்சியிலேருந்து அதுக்கப்புறம் கூட்டணி சண்டை கூட்டணி இதுதான் வந்து பொது புத்தி அரசியல்னா எப்படி திரு ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்காமல் சுயேட்சியாக மாதிரி தானே நிற்க போகிறாரா என்ன இல்லை கட்சியாக அப்படி ஒருத்தர் தான் அது பண்ண முடியும் இல்லை இல்லை ஒரு சுயேட்சியாக வேணா வந்து ஒரு நபர் தேர்தல் அறிவித்த தேதிக்கு அது கூட தேர்தல் அறிவிக்கும் போதாவது யோசிப்பாங்க சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறதுக்கு இல்லை சார் ஆனால் ஒரு கட்சி தொடங்கணும்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கணும் இல்லை சார் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு நீங்கள் நம்பாதீங்க அதாவது இருக்குன்றது உண்மைன்றதை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன்னா சார் இன்னைக்கு அறிக்கை தொண்ணூற்றி ஆறு இல்லை சத்தியன் நான் கடைசியாக இப்போ திரு ரஜினிகாந்த் இன்றைக்கு போட்ட அறிக்கையாவது சொல்லணும் இல்லை இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்குது போலியாக வந்துட்டு இருக்குது ஆனால் என் மருத்துவ குறிப்புகள்லாம் அதில் சொல்றதெல்லாம் உண்மைன்றவர் மறுபடியும் ஒரு கூட்டத்தை வந்து நாங்க வந்து கூட்டி எங்களுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளோட பேசிதான் அறிவிப்புனா இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கே சொல்லாமே திருராஜிங்க நான் வரல நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அவர் ஆடுவாருன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை எத்தனை எதிர்பார்ப்புகளுக்கு மக்கள் எதிர்பார்ப்புகள் இல்ல எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஊடகத்தின் எதிர்பார்ப்பு இல்லைங்க வெகுஜன மக்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்க குறைஞ்சபட்சம் ரஜினி ரசிகர்களையாவது அவர் திருப்தி படுத்தின அதுதானே சார் இப்போ நம்ம நாங்க படம் நடிக்கவான்னு அவரை படம் நடிக்கவான்னு நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் ஒரு நடிகர் அவருடைய வேலை வந்து நடிப்பு தான் அவர் அவருடைய தொழில் படம் அவர் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஓய்வு உடனே நாங்க பயந்து போய் படம் நடிக்கவான்னு கூப்பிட்டோம் சார் அவர் வந்து எல்லாருடைய எதிர்பார்க்கும் சார் அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு நம்ம இப்ப நம்ம எதிர்பார்க்கறது நாங்க ஆதங்கப்படுறது நீங்க கோவப்படுறது எல்லாமே உண்மை இல்லை உங்க உங்க பக்கத்தில் அவரோட ரசிகர் நான் கேக்குறேன் திரு ரஜினிகாந்த் அவர்களே சொல்லுங்க நீங்க வரீங்களா வரலையான்னு ஒரு ரசிகர் இல்ல யோசிக்க மாட்டாங்களா அவர் கண்டிப்பா இப்ப நான் இப்ப நான் என்னுடைய மனசுல இப்ப ரஜினிகாந்த் ரஜினி போய் சொல்ல போறது இல்ல என்னுடைய மனசுல இருந்து சொல்றேன் அவர் இன்னைக்கே இதுக்கு முன்னாடி சொல்லி இதுக்குள்ள நாங்க இல்ல ஒரு பொதுக்கூட்டங்களை முடிச்சிருக்கணும் பல பேர் நாங்க போய் சென்றடைஞ்சிருக்கோம்ன்றது என்னுடைய ஆசை ஆமா ஆனால் அவர் இப்ப அவருடைய திட்டம் வந்து இன்னும் ஈஸியா இருந்ததுன்னா இப்போ நாங்க எல்லாருமே இப்ப எங்களுக்கு என்ன ஆசையா தெரு தெருவா போய் அலையணும்னு இது இன்னும் ஏதோ ஒரு திட்டம் வந்து இன்னும் ஈஸியான ஒரு திட்டம் அவர் மனதில் வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஏன்னா சார் ஒரு நாள் ஆட்சி மாறின ஒரு கூட்டணி மாறின நம்ம நிறைய நிலைப்பாடுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி உலக உலக அரசியல் அரசியலாளர்களையும் சரி எவ்வளவோ மாற்றங்கள் அதாவது புரட்சின்றது ஒரு நிமிஷத்தில் கூட வெடிக்கும் இது சும்மா நம்ம பிளான் போட்டு பண்ணி தான் வைக்கணுன்ற அந்த ஒரு ஃப்ரேம் அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணுன்றது அவசியம் வீடு கட்டுறது கூட ஒரு கனவு தான் சரிங்களா ஒவ்வொரு சிங்கிளாக எடுத்து வைக்கணும்

கலையாம அப்படி இருக்கு இங்க ஒண்ணும் இப்ப நீங்க வந்து அதாவது அப்படி நினைக்கிறீங்க இல்ல அதுனுடைய நான் சொல்ற நினைக்கிறாங்க உங்களுடைய புரியல் குறைவா நாங்க என்னவோ நினைக்க எனக்கு தெரியல ஆனால் அதாவது ஒன்றியம் வாரியாக பூத்துக்கு வாரியாக பூத் கமிட்டி மெம்பர் வரைக்கும் வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க இங்க ஒண்ணுமில்ல சார் அதாவது வீடு கட்டின வீடு கட்டின வீடுக்கு என்னைக்கு கிரகப்பிரவேசம்னு சொல்லணும் அவ்வளவுதான் சரி அந்த கிராமத்து பிரவேசம் இல்ல சொல்லணும் இல்ல இந்த அறிக்கை வந்து மூணு நாளா பரவிட்டு இருக்கு மூன்று நாட்களாக இந்த அறிக்கை ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்றதுக்கே மூணு நாள் எடுத்துக்கிறாரு பண்றாங்கன்னு பண்றாங்க நேத்து வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றாரா இல்ல இந்த அறிக்கையில மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை அப்படின்னு திரு ரஜினிகாந்த் ஒத்துக்கிறாரு இப்ப உங்களை பத்தி உங்களை பத்தி நான் வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பொய்ய சொல்றேன் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இப்படி இவர் இப்படி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன நீங்க நினைப்பீங்க யாரு சொன்னா என்ன யாரு சொன்னான்றது தெரியல யாரு சொன்னா என்ன எது இது எப்படி வந்துச்சு நம்மளோட டீடைல் நீங்க ஒண்ணும் இல்ல அந்த மருத்துவ மருத்துவ ரீதியான கொண்டு வந்துட்டு இல்ல நீங்க விவாதத்துக்கு வந்து மருத்துவ ரீதியா பாருங்க நீங்க போதும் அவருக்கு வந்து டாக்டர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறதாவும் கொரோனா காலத்துல நீங்க போக கூடாது தடுப்பூசியே வந்தாலும் உங்களால் அதற்கான சாத்திய உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய வயது மூப்பு அதெல்லாம் சரி இருக்காதுன்னு ஒருத்தர் கடிதம் இது எழுதியிருக்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க

அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்திருக்கு அமெரிக்கால அப்படின்றத எங்களுக்கு தெரியாது நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது என்னுடைய மூத்த காவலர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியாது பொது பொது உள்ள தலைவர் ரசிகர்களுக்கு தெரியாது அதுவே வந்து எங்களுக்கு மிக மிகப்பெரிய வியப்பு அதில் ஒரு ஒரு வார்த்தை நேற்று நேற்று கூட ஒரு ஒரு ஊடகத்தை சொன்னாங்க கிளியராக சொல்கிறாங்க அதாவது கொரோனா வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் இம்யூனிட்டி அதிகமாக ஒரு உடம்பில் இருந்தால் அந்த உடம்புல இருக்கிற மாற்று கிட்னி இன்னொருத்தடத்துக்கு நமக்கு கிட்னி வரும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னிக்கு அது ஒத்துவராதுன்றாங்க சரி இப்போ இப்போ அவருக்கு கொரோனா வந்தாலும் பிரச்சனை இப்போ அவருக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இது ஒரு இது ஒரு உயிர் நாடி அவர் ரஜினி நான் என்ன சொல்றேன் இல்ல இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவர் இதை மட்டும் உண்மைன்னு சொல்லிடுறான் நீங்க அதாவது நீங்க வெளியில போகக்கூடாது கண்டிப்பா அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் அந்த அறிவுரை சொல்லத்தான் செய்வாங்க இல்ல நீங்க ரஜினி ரசிகர் ரஜினி ஆதரவாளர் ரஜினிக்கு கொரோனா தான் பெரிய சிக்கலா அவருடைய அரசியல் வருகைக்கு சிக்கலா அமைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை உடலுக்கு யாருக்குமே சார் இப்போ என்னுடைய தலைவர் நான் கூட பேசிட்டு வந்தேன் என்னுடைய தலைவர்

இந்த அறிக்கை ஏறக்குறைய ஏ ரஜினிகாந்த் ஆழம் பார்த்தது அப்படின்றது பல பார்வையாக பலருடைய பார்வையாக இருக்குது அதற்கு என்ன பதில் உங்ககிட்ட சரி அதாவது ஆழம் பார்த்தார் அப்படி என்ன நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வந்தார்னு சொல்கிறாங்க அரசியலுக்கு வர்றாரு வர்றதை சொல்லிட்டாரு அதாவது அவர் அவரை பற்றியான யூகங்கள் அவர் பற்றியான ஆசைகள் இவர்களுக்கான நோக்கங்கள் அவர் மேலே வந்து இவங்க போத்திக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க சாயத்தை பூசிக்கிட்டே தான் இருக்காங்க அதில் வந்து நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னா சரி சொல்றோம் இப்ப என்னன்னா அவர் ஆழம் பார்த்தாரே ஆயினும் அதுல என்ன தவறு அதுல என்ன தவறு இருக்கு ஆழம் பார்த்ததுன்னா ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் என்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி ரெட்டஸ்ட் கொடுக்கிறார் ரஜினிகாந்த் இருக்கட்டு எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு சூழ்நிலை அதே மாதிரி இருந்துட்டு போடணும் ஆழம் பார்ப்பது என்ன தவறு இது அவர் நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் ஒரு ரஜினியின் ரசினாங்க இல்ல ஒரு பொதுமக்களாக ரஜினியை பார்த்தவனாக சொல்ல முடியும் ரஜினி இந்த மாதிரியான ஒரு பேடித்தனத்தை செய்ய மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல கூட அவர் ஆழம் பார்த்தாலும் தவறு இல்லையே இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை அவரே எழுதுறாருங்க நீங்கள் ஆசை ஆசைப்படுறீங்க வச்சுக்கோங்க அவரே எழுதி இந்தப்பா கொண்டு போய் வெளியில் உடையவன்னு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நீங்க சொல்லுங்களேன் இந்த வெ வெளியில வந்து இந்த மூன்று நாள் எங்கேயாவது போராட்டம் நடந்ததா எங்கேயாவது வன்முறை நடந்ததா ஏதாவது நடந்ததா இல்ல யாரையாவது நாங்கள் தப்பா படிச்சதா இல்லை மனநிலை நான் சொல்ல வரேன் எங்களை கட்டுக்கோப்பான மனநிலைகள் வைக்கிறது நான் வரேன் வெயிட் பண்ணு நான் சொல்றேன் அதுதான் உனக்கு வேத வாக்கு அப்படின்னு எங்களை இருக்க வச்சிருக்காரு இன்னைக்கு நேத்து இருபது இருபத்தஞ்சி வருஷமா இருக்கும் அந்த மூன்று நாளை நாங்கள் காத்த அமைதி ஒரு திமுக நாளைக்கே வந்து வேற இன்னொரு தலைவர்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் இல்ல வேற யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு அவங்கள பத்தி அவ்வளவு கேவலமா ஒரு தலைவர் வந்து ஒரு விலங்கினமும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு குறிப்பிட்டாரு அதுக்கு ஏதாவது ஏதாவது அவங்க இருந்து வெளியில வந்ததா வெளியில வரல அவங்களை பத்தி தவறான ஒரு விஷயம் வெளியில வந்தா மட்டும்தான் அவங்க அமைதியா இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்காத அவங்க வேண்டாம் நினைக்கிற ஒரு விஷயம் வெளியில வந்ததுன்னா உடனே குதிச்சிருந்து என்னென்ன பிரச்சனை நாட்டுக்குள்ள விளைவிக்க முடியுமோ எல்லாம் பண்றாங்க பண்றாங்களா இல்லையா இப்போ அவர்களுக்கு மேல ஒரு யூகம் இதே மாதிரியான ஒரு யூகம் என்னன்னா கோவை மண்டலம் கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுகவோட பவர் தான் ஜாஸ்தின்ற சொன்ன ஒரே காரணத்துக்காக பல ஆயிரம் மக்களை திரட்டி கொண்டு போய் அங்க போய் நின்னாங்களா இல்லையா உதயநீதி சாலன் அவர் மேல அஞ்சு செக்ஷன்ல வழக்கு போட்டு இருக்காங்க நடந்ததா இல்லையா இந்த மாதிரி இப்போ அவர் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல ஒரு அறிக்கை வந்திருக்குன்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில நாங்க ஒரு பத்து பேர் நாங்க ஒரு ஆயிரம் பேர் ஊருக்குள்ள கூட்டி ஒரு ஆயிரம் பேர் தர மாட்டமானீங்க ரொம்ப கம்மியா இருக்கீங்கன்னு நினைச்சாலும் நாங்க கொண்டு போய் அவர் வீட்டுல போய் ஒரு ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் நாங்க பண்ண மாட்டோம் ஏன்னா இது உண்மையே இல்லன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும் சார் வருவார்

இருக்கிற நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது கொரோனான்ற ஒரு பிரச்சனை வருது சரி இப்போ என்னடா இப்படி ஆயிப்போச்சு சொன்ன நேரத்தில் இதுக்குள்ள நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாமே இப்போ என்ன சரி வாங்க எல்லாரும் வாங்க ஒரு குரூப் இன்றைக்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டா தகவல் வந்துருச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கே எல்லாரும் மாவட்ட செயலாளர் நாளைக்கே நடக்கலாம் நாளைக்கே நடந்து ஒருவேளை என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மக்கள் மன்றத்தினர் எல்லாரும் சென்னைக்கு முகாம் இருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய இந்த அறிக்கை ஒருவேளை தலைவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க போறாரா அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போறாரா அப்படின்ற தகவல் அவங்களுக்கு வருத்தமடைய செய்திருக்கிறதுனால தான் மாதிரி ஒரு கூட்டத்தை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்களா இல்லை சார் இல்லை சார் இப்போ எல்லாருமே வந்து ரஜினி வந்து ஒத்தாலாக பிளான் பண்ணுறா சார் இது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தலைவர்கள்லாம் வந்து யார் என்ன சொல்லுவா என்னோடய இந்த மாவட்ட செயலாளர் என்ன சொல்லுவான் இவன் எனக்கு பணம் கொடுக்குறானே இவன் என்ன சொல்லுவான் ஐயோ அவன் ஏதாவது கோச்சிக்கிறானே அப்படின்னு அடுத்தவன் என்ன நினைக்கிறானோ அதை யோசி 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 வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா தலைவரும் இது மாற்றுக்கிறதே இல்லை ஒரே தலைவர் என்கிட்ட பணமும் இருக்கு குணமும் இருக்குது மனமும் இருக்குது எல்லாமே இருக்குது நான் முடிவெடுப்பேன் என் முடிவு தான் சரி என்னது பின்னால் வரணா வா நம்பி வா இல்லைன்னா போ அப்படின்ற திராணி இருக்கிற இன்றைய வாழும் தலைவர்கள் அவர் ஒருத்தர் தான் அதனால வந்து யாருக்கும் பயந்து அவர் இல்லை என்ன சொல்லியிருப்பார் வாங்க எல்லாரும் வாங்க பேசுவோம் என்னப்பா இப்படி இருக்கு ஊருக்குள்ளே வெளியிலே போக முடியல மழை இருக்கு கொரோனா இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு உடல்நிலையாக நீங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசலாம் அப்படி பேசும்பொழுது என்னென்னலாம் வாதங்கள் வரும்னு நான் ஒரு ஒரு கற்பனையாக நம்ம பேசுவோமே என்ன வாதங்கள் வரும் அப்படின்னா இப்போ நான் வரணுமா அதாவது நான் வந்து தெரு தெருவா அவங்க கூட மேடை போட்டு ஏறணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாரு கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் நீங்க வீட்டை வீட்டு நடையை தாண்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவோம் அதான் சொல்ல போறோம் ஏன்னா யார் வந்து நீங்க வந்து நீங்க வந்து இறங்கணும் என்ன பிளான் போட வேணாம் சார் இப்ப வர போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இப்ப நான் ஏதாவது ஒரு ஊடகத்தை கையில எடுத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இல்ல நான் என்ன கேட்கறேன் இந்த முறை உங்களுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் ரஜினிகாந்த் வர தேவல்ல நீங்கள் உங்கள் கேட்டை தாண்டி வர தேவல்ல நீங்கள் ஒருத்தர் காட்டுங்க தொண்ணூத்தாறுல எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி நடக்கட்டும்னு அந்த அந்த மனநிலைக்கு வந்துட்டிங்க இல்லை 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 அன்னக்கே இல்லை அன்னக்கே வந்து இதுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திட்டேன் என்னன்னா யார் நான் வந்து ஆட்சிக்கு கிடையவே கிடையாது கட்சிக்கு தான் நான்ட்டேன் சரி ஏற்கனவே ஆட்சிக்கான தலைமை வேறு அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை தமிழகத்தில் புதுசாக கொண்டு வந்தது எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் கொண்டு வந்தது நாங்கள் தான் ஏன் சொல்லப்போனால் இந்தியாவுக்கே நாங்கள் தான் சார் முதல் முதலாக ஒரு தெ ஒரு 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 மாநில கட்சி இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை முன்மொழிஞ்சிட்டு வர்றது வந்து இதான் முதல்வர் அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் ஆக ஒரு வேளை அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுவாக கூட இருக்கலாம் இவர் தான் தலைவர் இவர் தான் ஊர் ஃபுல்லாக சுற்றுவார் நான் வந்து உந்து சக்தியாக இருந்து நான் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி என்னென்ன சேனலில் டிவியில் போய் உக்காரன் ஏன்னா நீங்கள் கலைஞருக்கே வந்து சன் டிவியில் போய் உட்கார்ந்து அவர் கலைஞரை வந்து சிஎம் ஆக்கினவர் தலைவர் ரஜினிகாந்த் கலைஞரே அப்போது சின்ன பையனை ஒருத்தனை அவர் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது ஒரு ஊடகத்தை கையில் எடுத்துட்டு பொதுவாக வந்து இந்த மாதிரி அச்சு ஊடகமோ இல்லை இந்த மாதிரி

இப்போ மீண்டும் மக்கள் மன்றத்தின் நிர்வாகிகளோடு பேசிட்டு நான் சொல்கிறேன்ற மார்ச் மூணாம் தேதியே இதே கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு குறையுது இல்லை என்னென்னா தலைவர் வந்து இன்னொருத்தரை நாங்கள் ஆக்க போகிறோம் நாங்கள் கிடையாது அப்படிங்கவுமே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் சலசலப்பு வந்தது வெளியில் வந்து உண்மையை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒரு மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வச்சேன் எங்கள் ஆளுங்களுக்கு பிடிக்கல என்ன நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இது வந்து எனக்கு ரொம்ப வருத்த சொல்லிட்டு போனார் ஏன்னா உண்மையில் அவர் விஷயம் இல்லைன்னா அவர் நாங்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் அப்புறம் ம அதாவது இதே மார்ச் பன்னிரெண்டு அவருடைய அந்த பேரூர் லீலாபலசன் நடக்குது பொழுது அவர் வைக்கப்போகிற ஒவ்வொரு கருத்துக்களும் அவர் வைக்கப் போகிற முன்னால் வைக்கிற இது தானே பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லும்போது எங்களுக்கு புரியுது நாங்கள் என்ன சொல்கிறோம் சரி தலைவா ஓகே நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு மக்கள் அனைவரும் அதை வியந்து பார்த்தாரு இல்லை ஆமாம் இல்லை இல்லை மீங்களா நீங்கள் ஆமாம் நான் இல்லைங்க நான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் பேச்சு அதிகமாக வச்சுட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத அன்னைக்கே தெளிவுபடுத்திட்டாரு இன்னைக்கு இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன் என்னன்னா நாளைய அந்த கூட்டத்தில் நாளன்னைக்கு என்னைக்கும் நடக்கு போகுதுன்னா அந்த கூட்டத்தில் அவங்களுடைய அந்த இளைய தலைவர் யாரு நான் முன் முன்னிறுத்த போக அந்த போகக்கூடிய அந்த சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லலாம் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு தேடி பார்த்தேன் யாருமே இல்லை அவ்வளவு தூரம் வந்து மக்கள் கவரக்கூடிய மக்களை கவரக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய ஒருத்தரை எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல நானே ஆகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல கூட இருக்கு ஆனா நானே ஆசையே ஆகலாமான்னு திரு ரஜினிகாந்த் சொல்லுவாரா அந்த லெவல்ல இருக்காரா இந்த டியூட்ல கூட அவர் வந்து இது ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு யூகம் இருந்தது அதாவது இப்படி முதல்ல சொல்லிட்டு கடைசி நேரத்துல நான் தான் சி எம் ஒரு யூகம் இருந்தா இல்லையா சரி அந்த யூகம் உண்மையாயிட்டு போகுது ஆமா அதே மாதிரி ஆமாங்க நான் சரி எனக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல நம்ம அளவுக்கு நம்ம கட்சியை கொண்டு போற அளவுக்கு யாரும் தெரியவா தெரியல அப்படியே தெரியற ஆட்களும் ஒரு சிலவர் மக்கள் செல்வாக்கு உள்ளவங்களா தெரியல மக்கள் செல்வாக்கு அவங்க வந்து பெறக்கூடியவங்களா உமில்ல நானே வந்துடுறேன் ஆனால் என்னால் வெளியில வர முடியாது இப்போ என்னுடைய உடம்பு சூழ்நிலை உடல் ரீதியாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் வந்து வெளியில் வந்தால் இன்னும் வந்து அது வந்து ரெட்டிப்பா ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போகிற உந்து சக்தி நான் இல்லாமல் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் வந்து இந்த மாதிரியான ஊடகங்களை கையில் எடுத்துக்கிறேன் தெருவில் இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க நடத்தணும் நடத்துவீங்களா அதற்கு அவங்க என்ன யோசிப்பாங்கன்றதுக்கு இப்போ எப்படின்னா இல்லையா நீங்க வராம எங்க தொகுதியில நாங்கள் ஓட்டு வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படிமா ஒரு மாவட்ட ஜெயலலிதா அப்படி சொல்லுவாங்க இன்னொரு மாவட்ட ஜெயலலிதா என்ன சொல்லுவார் இல்லை எங்க மாவட்டத்துக்கு நீ ஒரு தடவை வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க அப் இருக்கலாம் யூகங்கள் தானே எல்லாம் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய என்னென்னா நீங்கள் வெளியே வர வேணாம் நீங்கள் வெளியே வர வேணாம் நீங்கள் வீட்டில் இருங்கள் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணினோ பண்ணுங்கள் ஆனால் கட்சியின் என்ற நம்ம சித்தாந்தத்தை புதுசாக உள்ளே கொண்டு வந்து இதுதான் வந்து நாங்கள் பண்ணப் போகிறோம்ன்றத மக்களுக்கு தெளிவுப்படுத்துவோம் தமிழ்நாட்டு அரசியவலை இது சாத்தியமாக தாராளம் எப்படி சாத்தியம் அதுதான் சார் த தமிழ்நாட்டு மக்கள் இந்த இந்த முறை தான் கொரோனோ பேண்டமிக் பீரியடுன்றதுனால பெரிய அளவுக்கான சுற்றுப்பயணங்கள்லாம் ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்குறாங்க ஏன்னா அடுத்தடுத்து நிறைய தலைவர்களை இழந்துவிட்டது பல கட்சிகள் அது தெரியும் திரு ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க வீடிலே தான் முகாம் விட்டுருக்காரு அவருடைய வயது மூப்பு அது காரணம் அவர் வந்து அவரை சேஃபாக பார்த்துக்கணும் டெஃபினட்டாக அவர் வீட்டிலே உக்காந்துக்கிட்டு பேசிட்டா தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்திலோ கிருஷ்ணகிரியில் ஒரு கிராமத்திலையோ இருக்கிற மக்களுக்கு போய் சேருமாது அதுக்கான அது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் முதல்ல அதுக்கான டிஸ்கஷன் தான் சரி இது நாளைக்கு போகிற டிஸ்கஷனும் நாளை அதுக்கான தான் சார் ஏன்னா இப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்ம யோசிக்கிற தலைவரும் யோசிப்பார் ஆனாலும் வந்து இப்போ அவருக்கான நிர்பந்தம் அப்படி நம்ம வெளியில் வரக்கூடாது அவருடைய நிர்பந்தம் வேறு வழி இல்லை அவருடைய உடல் அவரை அனுபவிக்கலை அப்போ அப்படிங்கும்பொழுது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்க போகிறோம் மக்களை சென்றடைய ஓகே நம்ம சொல்லிட்டோம் இப்போ நம்ம கண்டிப்பாக அரசியல் கட்சி தொடங்கி தான் ஆனால் அதில் மாற்றுக்கிறது அது அன்னைக்கே தெளிவா சொன்ன இரண்டாயிரத்தி பதினாலுடைய உடைய கோலம் வாங்கி யுத்தம் செய்

பின்வாங்க மாட்டார் அவர் கூடியவர் இல்லை பின்வாங்கியது இல்லை பின்வாங்கவும் மாட்டார் இது அவர் கேக் வாக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் அரசியல் வரதை அவர் பயப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க கேக்வாக் அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை நான்லாம் சொல்லலை சார் கலைஞர் சொல்லியிருக்காரு மூப்பனார் சொல்லியிருக்காரு நம்ம என்ன சார் ஆளுங்க இன்னைக்கு முளைச்சவங்க இது சார் அவருக்கு அரசியல் இந்திய அரசியல் முதல் எல்லா அரசியல் தலைவரும் அவர் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா விவரம் தெரிஞ்ச மனுஷன் ஏன் ஏன் வெயிட் வெயிட் இருந்தாலும் நீங்கள் சிங்கப்பூரில் அவர் மலேசியா போகிறார் மலேசியா பிரதமர் அவர் மீட் பண்ணுறாரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு அமைச்சர் குரூப் வந்து கொரோனாக்காக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அறிக்கை நீங்கள் வெளியிடுங்க சிங்கப்பூர் மக்களுக்காக சிங்கப்பூர் வாழ்கிற தமிழர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க இங்கே தமிழ் தேசம் தமிழ் தேசம்னு ஒரு குரூப்பு காட்டு காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கானுங்க தமிழ் தேசத்துலேருந்து வர்றாரு விக்னேஸ்வரன் எக்ஸிஎம் அவர் சுப்ரீம் அங்கே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட் ஜட்ஜாக இருந்தவர் அவர் வந்து யார் தலைவர் தான் பார்த்துட்டு போகிறார் தலைவர் வீட்டில் வந்து இன்னும் ஜெயலலிதா வந்து துணிச்சலாக ரஜினிகாந்த் எதிர்த்த ஒரு இடத்த காட்டு சார்

ஒரு அவரை வந்து சிஎம்மா பார்த்துடணும் அவர்னாலே அவரை சிஎம்மா பார்த்துடணும் அவர் எங்கே அவர் வந்து சும்மா அரசியலுக்கு வந்து ஒரு ரெண்டு தொதியில் எம்எல்ஏ வாங்கிட்டு விஜயகாந்த் மாதிரியே இருப்பாரோ இல்லை வேற யார் மாதிரியே இருப்பார்னால நமக்கு துணையவே தோணாது ரஜினிகாந்த்னா சிஎம் வருவாரோ இல்லையாப்பா உங்கள் அரசியலுக்கு ஆ வருவாருங்க வெயிட் பண்ணுங்க வருவார் இதெல்லாம் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லி விட்ருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேல உடைச்சாரு உடைக்கும்போது தெளிவாக உடைச்சார் சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த தெளிவுலேருந்து அவர் பிறநிலையில் இருபத்தி ஒன்று ஒரு முடிவு கிடைச்சிரும்ன்றீங்க கண்டிப்பாக இருபத்தி ஒன்று ரஜினிகாந்த் அற்ற தேர்தல் இருக்கவே இருக்காது சார் நீங்கள் அதை வேணால் ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் சென்று இருபத்தி ஒன்னு சார் கண்டிப்பா இப்ப ஆள் இல்ல சார் நீங்க இருக்கிற கட்சிகள்லாம் எழுவது எழுவத்தி வரு வருட பெரிய கட்சிகள் பழமை வாய்ந்த கட்சிகள் தான் எந்த தலைவருக்கு வந்து இது வரைக்கும் நான் சிஎம் கேண்டிடேட்டா நின்னு போட்டேன் யாருக்கு யாருக்குமே அந்த வரலாறு இல்ல எல்லாரும் புதுசு தான் நீங்கள் அதிமுகவில் கிட்டத்தட்ட இருபது வருட வருடங்கள் வருடங்களுக்கு கழிச்சு இவர் தான் முதல் வேட்பார்னு புதுசா முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிற நிலமல இருக்காங்க அதிமுக ஆனால் அவங்கெல்லாம் அதிகார மையத்தில் ஏதோ ஒரு ஒரு இடத்துல இருந்துருக்காங்க சார் நான் இன்னும் ஒரு கட்டமைப்பு இல்லைன்னு நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் தெரியாது அரசியல் தெரியும் அரசாங்கம் தான் தெரியாது இப்போ நீங்க அப்படி அரசாங்கம் தெரியாதவங்களா ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கு பல கட்சிகள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அம்பது வருஷத்துக்கு திமுக வந்துடக்கூடாது அதிமுக எழுத வந்துடக்கூடாதே எதுவுமே வந்துடக்கூடாது சார் அதிமுக விடுங்க ஏன்னா அவங்க திமுகல இருந்து வந்தவங்க அவங்கள விடுங்க இப்ப நீங்க டெல்லியில கெஜ்ரிவால் இருக்காரு அவர் வந்து கூடாது எத்தனை கட்சிகள் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் மக்கள் சக்தியை மட்டுமே வச்சு அரசாங்கத்தை நீங்க அவ்வளவு ஈஸியா அவ்வளவு எளிதா மக்களுடைய ஒரே உந்துதலால கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றி மக்கள் நினைச்ச மாதிரி ஆட்சி குடுத்திருங்க நினைக்காத மாதிரி ஆட்சி குடுத்துருக்காங்க இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்போம் சார் இப்போ நான் அன்னைக்கே சொன்னது தான் எந்த ஒரு படம் நிறைய விஷயங்கள தலைவர் ரொம்ப ஆராய்ஞ்சு முடிவெடுப்பார் எடுத்துட்டாருன்னா தீர்க்கமான முடிவாக இருக்கும் நீங்கள் எதிர்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னடா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த ஆளை பற்றியே நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்களே தள்ளப்படுவீங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் இன்னொன்று நான் என்னோட யோகத்தை சொல்றேன் இந்த நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஃபுல்லாக ரஜினி 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 தான் இப்படியே போகணுங்களா இந்த மாதம் ஆரம்பித்து இந்த முதல் வாரத்துக்குள்ள அவர் வந்து இப்படியும் பாப்பாருவீங்களா ஒரு பேச்சுக்கு ஒரு ஆயுத பூஜை ஒரு தீபாவளிக்கு நீ ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நீங்க அந்த ஆயுத பூஜை ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போனீங்க இவருடைய அரசியல் கட்சியை போறீங்களா அப்ப நீங்க அவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும் அவர் படம் வந்தாலே ஏழு நாள் அவனுக்கு ஏ கபாலி வருதுன்னு சும்மா பொது பொது மக்களே வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அதை பற்றி யோசிப்பான்

சொல்றேன் ஆனா அதுல இருந்து கிளம்பணும் சார் அது ஒரு கிளம்பி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நீங்க உலகம் முழுக்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் அது கண்டிப்பா ஏற்படுத்தும் இன்னைக்கு சவுத் இந்தியன் லெவல்ல ஃபேமஸான ஒரு கட்சி தலைவராக இருந்தா அவர் தான் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சினாரு வாங்க பேச்சுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அவர் வரவே இல்லை நாளைக்கு உங்கள் ஆசையை மீறி அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன் சவுத் இந்தியன் லெவலில் எல்லாம் ஆசைப்படல சவுத் இந்தியன் லெவலில் ஆசைப்படுற ரஜினிகாந்த் வரணும் சரி சவுத் இந்தியன் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கட்சியாக எங்களுடைய கட்சி தான் இருக்கும் எங்கள் கட்சி தலைவர் தான் இருப்பார் சரி அதில் இந்த மாட்டுக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியவர் அவர் வரணும்னா கொஞ்சம் கால நேரம் எடுக்கணுன்றது வந்து அவர் சமைச்சே சார் அது பண்ணி தான் ஆகணும் ரஜினி வரட்டும் சத்தியன் நிச்சயமாக அவர் முத எனக்கு கூட கொடுக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் ஆதன் தமிழ் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கு ரஜினியின் வருகைக்காகவும் அவருடைய அரசியல் வருகை பற்றியான பல விஷயங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்குது இந்த அறிக்கை ஃபேக்குன்னு சொல்லியிருக்காரு மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு பேசிவிட்டு என்ன முடிவோ அறிவிக்கிறேன்றாரு ரஜினி வந்து வருவாரா வரமாட்டாரன்றது இது இன்னும் சில நாட்களாவது நமக்கு தெரிய வருமா அப்படின்றத பார்ப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சத்யன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ஒடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்